எனக்கு அதான் வந்து இது இந்த கோவம் நேற்று பயங்கர இதா இருந்தது. அந்த நிலையில இருந்த போது கால் பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ கரெக்டா வந்து தாட் சொல்லு, எது ஃபீடிங் எது ரீஃபீடிங் அப்படின்னு புரிஞ்சு குடிக்குமான்னு பாருவான்னு பார்த்தேன். ஏன்னா எங்கேயோ தடுமாறுது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஏன்னா அதுதானே இப்போ ஒரு ஃப்ளோ வருதுன்னு வச்சுக்கோங்க கோவத்துல. அந்த ஃப்ளோ வந்து எப்படி வருதுன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது வழி பாத்தீங்கன்னா அரை நொடியா இருந்ததுதான் சொல்லுவீங்க ஒரு எமோஷன் வந்து அப்புறம் ரீஃபீட் ஆகுது. அதாவது என்ன ஓட்டம் வரும்போது நம்ம மீறி வர என்ன ஓட்டம் ஓகே அது கூட சரி போட்டும் விட்டுடலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுது, மீறி வர என்ன ஓட்டத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தானாவே நானே யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்போ யாராவது சப்போஸ் என்ன அடிக்கிற மாதிரி ஒரு கருத்துனா வருது அப்படின்னா அவன் மேல நான் கோவப்பட்டு அவனை திருப்பி அடிக்கிற மாதிரி அதே கற்பனை வருதுன்னா அதோட இருந்த சரி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அது எப்படி என்ன அடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நான் அப்புறம் அவன் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு கற்பனை வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிருது. அந்த ஃபீலிங் ரீஃபீலிங் புரியுது. ஆனா சில சமயம் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 சென்டென்ஸ்லயே வர வேண்டியது சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு 3-4 நிமிஷம் வந்து கொஞ்சம் கூட அது கேப்பே விடாம கண்ட்ரோலே இல்லாம போயிட்டே இருக்கு. அவ்வளவு நேரம் ஒரு எமோஷன் சஸ்டெயின் ஆகுமா, அவ்வளவு நேரம் ஒண்ணு வந்து போயினே இருக்குமா அப்படிங்கறதே எனக்கு ஒரு ஆச்சரியம். இல்ல நீங்க ஒரு அந்த சம்பவத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு மோசமான வார்த்தையை பேசுறாருன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ நாம வந்து அவர் எப்படி பேசலாம்னு சொல்லி நம்ம வந்து க்வெஸ்சன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி பேசலாம்னு நமக்கு அவர்கிட்ட கேட்க கூட அவசியம் இல்லை, எப்படி அவர் பேசலாம் தைரியமா பேசலாம்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு க்வெஸ்சன் நம்ம எரேஸ் பண்ணிட்டு வந்தோம்னாலே நாம வந்து அந்த கோபத்தை அடாப்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அடாப்ட் பண்ணனால அப்புறம் அது வந்து ஜெனரேட் ஆயிரும் பாத்தீங்களா. அப்ப நம்ம கோபத்தை ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். அப்ப நம்ம அவர் கோபத்தை காட்ட வேண்டிய ஒரு கட்டம்ங்கிற மாதிரி, கோபத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டிய கட்டம்ங்கிற மாதிரி நாமளே அதை வந்து அடாப்ட் பண்ணி கைவசப்படுத்திடுறோம். அப்ப நாமளே அதுக்கு உயிர் கொடுத்துறோம், நாமளே மானசீகமா உயிர் கொடுத்துறோம். அப்பதான் பிறகுதான் பிறகு என்னன்னு சொன்னா, சரி பிறகு ரெண்டாவது தாட்டு இப்ப அடுத்த தாட்டு வருது, சரி போட்டு எதுக்கு கோபப்பட்டடப்பானு சொல்லி ரெண்டாவது தாட்டு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம கீழே இறக்கி வைக்கிறோம். இறக்கி வச்ச பிறகு அதுக்கப்புறம் சரி அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதை கையில எடுக்கிறது இல்லை, அது போல தானாக போயிடுது. முதல்ல நம்ம கைவசம் நம்ம நியாயப்படுத்திடுறோம், அவரு தப்புன்னு சொல்லி இது பண்ணி நம்ம பக்கத்து நம்ம சைட நியாயப்படுத்தி அவர் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறோம். நம்ம வந்து கான்சியஸாவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறோம். உதாரணமா நம்ம மனைவியே நம்மகிட்ட மிஸ்டேக்கே பண்றாங்கன்னு வச்சுடுங்களேன், உடனே நம்ம என்ன இப்படி நடந்துடலாமா சொல்லி நாம வந்து என்ன நாம கான்சியஸாவே ஒரு எண்ணத்தை எடுத்ததுக்கு பிறகு இது நம்ம செயலுக்காக எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம கோபத்துக்காக எடுக்கல, கோபம் நமக்கு வரலாமான்னு எடுக்கல. கோபம் நமக்கு வரலாமான்னு எடுத்தான்னு சொன்னா அது அப்படி வரத்தாஞ்சினிட்டு எடுத்து நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணலாமான்னு சொல்லி அவங்க செயலை எதிர்த்து நம்ம கோபப்படுறோம், அவங்க செயலை எதிர்த்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். அதனால நாம வந்து மானசீகமா வந்து கையில எடுத்து அந்த கோபத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். ஜஸ்டிஃபை பண்ணும்போது நம்மளோட நாமளே கான்சியஸாவே கோபப்பட்ட மாதிரி மாறிடுது. அன்கான்சியஸா வந்த கோபம் வந்து கான்சியஸ் கோபமா மாறிடுது. அது அப்போ சிலது அந்த ஃபர்கிவ்னஸ்ல சில சமயம் என்னன்னா சில சமயம் சம்பந்தம் இல்லாத அளவு உக்ரம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு தாட் ஃபுளோ ஆரம்பிச்சாரு, சம்பந்தம் இல்லாம ஒரு தாட் ஃபுளோ கோவ தாட் ஃபுளோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஆமா அது ஏதாவது நடந்ததோ முடிஞ்சதோ ஏதாவது வரத்தஞ்சையும் வந்ததுன்னு சொன்னா அது நம்ம எப்போ நம்மள அறியாம எது வந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பே எடுக்க கூடாது. இல்ல 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 நடந்தது முடிஞ்சதுன்னு வந்தா பரவாயில்ல. இது வந்து நேத்து முன்னாடி நடந்தது, நடந்தது முடிஞ்சது இல்ல சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்தது. அவர் வந்து இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அட்டாக் தாட்ஸ் ஒண்ணு பீயிங் அட்டாக்ட் அதுக்கு பதிலுக்கு அட்டாக் பண்ற மாதிரி சரிங்களா. இது இதுதான் வந்து ஒரு அந்த நான் அந்த கோர்ஸ் சொல்லும் போது எழுதுவேன், அதுல எழுதியிருப்பாங்க நீ மத்தவன் அட்டாக் பண்றது ஒண்ணுதான் அது ஒன்னு அட்டாக் பண்றது ஒண்ணுதான் அப்படின்னு எழுதிருப்பான். இது இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வந்து மத்தவன் அட்டாக் பண்றியோ அவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையில அட்டாக் தாட்ஸ் வரும் அப்படின்னா, ஏன்னா நீ மத்தவங்களும் ஒண்ணுங்கிறது இந்த ரியலைசேஷன் அது பின்னாடி வர ஆரம்பிக்கும் அப்படின்னா. அந்த மாதிரி அந்த மத்தவன் மேல அட்டாக் தாட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்
என்னைய வந்து சம்பந்தமே இல்லாம வம்பு இழுத்து பிரச்சனை சிக்கல் வர்ற மாதிரி வர ஆரம்பிச்சு அப்படி இதுன்னா தாட்ஸ்ல வந்து பொறுமையா யோசனை மாதிரி வந்தா பரவாயில்ல அப்படியே ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு பெரிய கதையை நடந்து முடிஞ்சிடுது அது அது பரவாயில்ல அப்படின்னு போக விடுறேன் அது என்ன ஆச்சுன்னா நான் அது வந்து ஃபர்ஸ்ட் என்னடா இவ்வளவு உக்கிரமா சம்பந்தம் எல்லாம் முடிஞ்சுன்னு கவனிச்சுட்டே இருந்தேன் அது கவனிக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் தான் மொத்த தாட்ஸ் வந்திருக்கும் ஆனா அந்த வந்து உக்கிரம் பார்த்து கொஞ்சம் பயந்தே போயிட்டு சம்பந்தமே இல்லாம என்னடா இவ்வளவு உக்கிரமா ஒரு பேபி சம்பந்தம் இல்லாம வந்தது குடூரமா கொலை பண்ற அளவுக்கு இப்படி எல்லாம் குடும்பமா யோசிக்கணுமோ அவ்வளவு தாட்ஸ்லாம் வந்தது தடுக்க பார்த்தா அப்புறம் அட போடான்னு விட்டப்புறம் அந்த தானா அது நடந்து முடிஞ்சு உக்கிரம் அடங்கிடுச்சு அது ஏன் வந்ததுங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா எனக்கு என்ன ஒரு முன்னாடி ஒரு எண்ணம் உண்டுன்னா நம்ம எப்படி வந்து உடம்பால செய்யறது கர்மமோ அதே மாதிரி மனோமய கோஷம் மனசுல செய்யறதும் கர்மத்துக்கு ஈக்குவல் அப்படின்னா மனசுல சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் வந்து கம்ப்ளீட்டா இப்படி பிரிச்சு பிரிச்சு கிழிக்கிற அளவுக்கு ஏன் வருதுன்னு எனக்கு அளவு பண்றதா வேணாமான்னு ஒரு குழப்பம் சரி கம்மன் அளவு பண்ணோடனே அது வந்து தானா நடந்து முடிஞ்சு அதை அடங்கிச்சு போவோம் அதனாலும் அது அந்த ரைட்டா அப்படிங்கிறது ரொம்ப யோசனையா இருந்தது இல்ல இதுதான் வந்து என்னன்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் மனப்பதிவுகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இப்ப உதாரணமா நீங்க வந்து அதான் நம்ம ஏற்கனவே கூட உதாரணம் சொல்லியிருப்போம் நீங்க ஒரு வீட்டுல 10 வருஷமா நீங்க குடியிருந்துட்டு இருக்கீங்க 10 வருஷமா அந்த வீட்டுல இருந்துதான் நீங்க ஆபீஸுக்கு போறீங்க எங்க எங்கெல்லாம போயிட்டு அப்ப அந்த வீட்டுக்கே திரும்பிடுறீங்க பிறகு என்ன ஒண்ணு ஒரு 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குழந்தைகளுடைய ஸ்கூல் வசதிக்காக நீங்க பக்கத்து தெருவுக்கு குடியேறுறீங்க குடியேறிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க என்ன சொன்னா ஆபீஸ்ல இருந்து நீங்க பைக் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களை அறியாமலே இந்த பழைய வீட்டு வாசல்ல போய் நிக்கிறீங்க இப்ப இதுக்கு என்ன காரணம் நீங்க வந்து புதுசா குடியேறினது மறந்துட்டீங்களா அல்லது அறியாம இருக்கா இது உங்களுக்கு இதுல எங்க குழப்பம் இருக்கு உங்களுக்கு இதுல வந்து இந்த குழப்பத்தை தீர்வு பண்றதுக்கு என்ன பண்ணணும் இப்ப இதெல்லாம் வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம் கிடையாது பாத்தீங்களா நீங்க வந்து உங்களுக்கு நீங்க புதுசா குடியேறினது யாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அது நீங்க அதை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க எங்க குடியிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க ஆனா எது காரணம்னு சொல்லி சொன்னா ரொம்ப காலமா பழகின ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கு பாத்தீங்களா உங்களை தேம உங்களுக்குள்ள பதிவு இருக்கு பாத்தீங்களா அந்த பதிவினுடைய தாக்கத்தினாலதான் உங்களை அறியாமலேயே அது உங்களை நீங்க அறிஞ்சு செய்யல அது அறியாம அந்த பழக்கத்தினுடைய வேகம் அப்படி ஏதோ வந்துருக்கு அதனால இப்ப நீங்க வந்து அந்த இப்ப இதுல வந்து இதுக்காக நீங்க வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து நான் புது வீட்டுலதான் குடியேறிட்டேன்னு சொல்லி திருப்பி திருப்பி நீங்க சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் உறுதிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை பதிவுகள் வந்து உங்களை அறியாம வரத்தான் செய்யும் நீங்க அது ஒன்றும் அது எப்பன்னு சொன்னா அது அன்கான்சியஸா இருக்கிற நேரத்துலதான் வரும் அது உங்களை அறியாம வருதுங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்களா ஆமா நல்லா இருக்கேன்னு சொல்லி அதுல ஏறிடக்கூடாது அவ்வளவுதான் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி குழப்பம் அங்கதான் வருது ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு தாட்ஸ் வரும் போதுதான் அது ரீஃபீட்டடா இல்ல நார்மல் வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் சஸ்டெயின் ஆகுறது கஷ்டம் இல்ல அதாவது சில நேரங்களில் நீங்க உங்களை அறியாமலேயே நீங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு அறகுறையா நீங்க அதுல கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கொடுத்தாதான் கொஞ்ச நேரம் ஓடும் மற்றபடி ரொம்ப நேரம் நீடிக்காது வினாடி கணக்குல தான் உங்களுக்கு உங்களை அறியாம போறதுல வினாடி கணக்குல தான் நிகழணும் வினாடிகளை தாண்டி நிமிடம் கணக்கு வந்துட்டானாலே உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் ஏதோ கொஞ்சம் அதுல இருக்குன்னு அர்த்தம் சரி அது இருந்தாலும் அரைகுறையா இன்வால்வ்மெண்ட் இந்த மொத்தத்துல என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இப்ப உதாரணமா உங்களை ஒரு உங்க முன்னால ஒரு ஆட்டோ வந்து நிக்குது வாங்கன்னு சொல்றா நீங்க ஏதோ ஒரு கவனத்துல நீங்க பாட்டு ஏறி உட்காந்துட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும் என்ன நம்ம பாட்டுக்கு அவன் பாட்டு வாங்கினா நம்ம பாட்டு ஏறிட்டா நம்ம இடத்துக்கு எந்த இடத்துக்கும் நம்ம போக வேண்டியது இல்லையேன்னு சொல்லி ஒரு நிதானத்துக்கு வந்தாலும் ஓடுற ஆட்டோல இருந்து நீ குதிக்க முடியாது பாத்தீங்களா அதனால இப்ப நில்லுன்னு சொல்லிட்டு அவன் நிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே இறங்க முடியும் அதனால நீங்க நீங்க ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துருந்தா ஆட்டோ போயிட்டே தான் இருக்கும் அதனால அது வந்து ஒரு உங்களை அறியாம அப்படி எடுத்துட்டு போனாலும் ஏதோ ஒரு வகையில நீங்க கன்சென்ட் கொடுத்துங்கிற மாதிரி உள்ள வந்துருது அவரு
அதனால என்னன்னா நீங்க வந்து அது தேவையில்லாத போகுதுன்னு சொல்லி சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க நிப்பாட்டுறதுக்கு பிறகு நிப்பாட்டுறதுங்கிறது நீங்க வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டுன்னு சொன்னாலே அவன் நிப்பாட்டிடுவான் எப்படிங்க கொஞ்சம் அதுக்காக உடனே பிரேக் பண்ணாலும் ஸ்லோ டவுன் பண்ணி நிப்பாட்டிடுவான் வண்டிய அந்த ஸ்லோ டவுன் பண்ணி நிப்பாட்டுற வரைக்கும் பழையபடி நாம வந்து நான் என்ன பண்றேன் உடனே டைவர்ட் பண்ண பாக்குறேன் அது அது பெரிய தப்பா போயிடுது ஏன்னா டைவர்ட் பண்ண நீங்க அது தொகை மாதிரி அது அப்ப நின்றுட்டு அப்புறம் தொக்கி நிக்கிறது பின்னாடி வந்து திருப்பின்னு நீங்க டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சாலே அது ஏதோ ஒரு வகையில நீங்க அதோட ஏத்து போராடுறீங்கன்னு அர்த்தம் உங்களை மீறி நடக்கணிட்டு அதை மட்டும் நீங்க ரெகனைஸ் பண்ணிட்டா போதும் ஏன்னா உங்களை நீங்க அறிஞ்சு எதாவது பண்ணல பாத்தீங்களா அதனால அறிஞ்சு நீங்க பண்ணல உங்களை மீறி நடக்குதுன்னு அதை ஈஸியா எடுத்துக்கிட்டா போவோம் அதனால ரெண்டாவது எதுக்குமே வந்து அது இருந்தா இருந்துட்டு போட்டு கூட விட்டு தானாலுமே கூட கிட்டத்தட்ட நம்ம அதுல இறங்கினோமா தான் அது நம்ம அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்ம மீறி நடக்குது சரி எப்படி வேணாலும் நடந்துட்டுன்னு சொன்னாலே அதுக்கு முழு அனுமதி கொடுத்துட்டானாலே கிட்டத்தட்ட நீங்க ஓடுற ஆட்டோ வந்து இறங்கிட்டோமா தான் அது அதனால அது ஒன்றும் அப்புறம் அதுல நீங்க பிரயாணம் பண்றதாக அர்த்தம் இல்ல அது முன்னாடி வந்து அப்படிதான் பட்டுது நான் எல்லாத்தையும் அலோவ் பண்ற மாதிரியே பட்டுது ஆனா கொஞ்சம் டீப்பா பாக்க பாக்க வந்து எது வந்து அலோவ் பண்றேன் எது வந்து சிக்கிற அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இல்ல நீங்க ஒண்ணுமே குழம்ப வேண்டாம் அது எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டேன்னு சொல்லி அங்க வந்து நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் சரி தெரியாம தப்பு பண்ணாலும் சரி அங்க நமக்கு அங்க வேலை இல்ல எப்படி பண்ணாலும் அது வந்து ஒரு சரியான இடம் கிடையாது அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லன்னு எடுத்துடுங்க அவ்வளவுதான் சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவுல இப்போ ஒரு பைத்தியக்காரனை வந்து நம்ம மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்களா எப்படி பிஹேவ் பண்ணா நல்ல பைத்தியம் எப்படி பிஹேவ் பண்ணா மோசமான பைத்தியம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டனா எப்படி சொல்றது அவன் எப்படி வேணாலும் பைத்தியம் பைத்தியம் தான் அவன் நல்லா பிஹேவ் பண்ணாலும் சரி மோசமா பிஹேவ் பண்ணாலும் சரி காட்டு கூச்சல் போட்டாலும் சரி சாஃப்டா பேசினாலும் சரி அவன் டிபார்ட்மெண்ட் வந்து பைத்தியக்காரத்தனமான டிபார்ட்மெண்ட்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டா ஒதுக்க வேண்டியது அவ்வளவுதான்